எந்த கட்சிக்கும் எதிராக நான் இல்லை. எல்லா கட்சிகளுமே அவர்களுடைய பயணத்தில் அவர்களுக்கு எது சரின்னு நினைக்கிறாங்களோ அரசியல் செய்கிறாங்க. அது அவரவர்கள் கட்சிக்கு விட்டது. அவங்க அரசியல் செய்கிற நிலைப்பாடு தப்புன்னு சொல்கிறதுக்கு எனக்கு எந்த உரிமை இல்லை. இன்னும் வருகின்ற காலத்தில் இன்னும் கொஞ்சம் ஆக்ரோஷமாக நான் பேசத்தான் போகிறேன். நான் வந்து போலீஸில் கிட்டத்தட்ட 9 வருஷத்தில் சம்பாதிச்ச எல்லா பணமுமே அரவக்குறிச்சி எலெக்ஷனில் போயிடுச்சு. அதெல்லாம் நான் அப்படியே குருவியாக சேர்த்துற மாதிரி சிறுக 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 சேர்த்து வச்சிருந்தேன். டீசல் போடணும், பெட்ரோல் போடணும், அப்படி போடணும், இப்படி போடணும். எலெக்ஷன் முடித்த பிறகு சத்தியமாக நான் கடனாளியாக தான் இருக்கேன். ஓட்டுக்கு நீங்கள் 200 ரூபா கொடுத்தா கூட 12 லட்சம் பேர்த்துக்கு 200 ரூபா கொடுத்தீங்கன்னா 25 கோடி ரூபாய். அது ஓட்டுக்கு 500 ரூபா கொடுத்தீங்கன்னா 12 லட்சம் பேர்னா 60 கோடி ரூபாய். நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன். எல்லா கட்சியும் கொடுக்குதுன்னு நான் சொல்லிங்கன்னா இதை செஞ்சிட்டுலாம் வந்து நீங்கள் க்ளீன் பாலிட்டிக்ஸ்னு பேச முடியாது. ஒரு இந்த ஹையஸ்ட்டு பாலிட்டிக்ஸ் இவ்வளோ காஸ்ட்டில் பண்ண முடியாது, நடத்த முடியாது, எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியாது. திரும்ப அதே தப்பை இன்னொரு கட்சி செய்கிறதையும் நாம் செஞ்சோம் அப்படின்னா பிஜேபி பார்ட்டி வித் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற அந்தஸ்தை நம்ம இழந்துருவோம் அப்படின்னு. நீங்கள் வந்து மீண்டும் திராவிட அதிமுக கூட்டி வச்சா தலைவர் பதவி ராஜினாமா செய்வன்ற மாதிரி ஒரு பேச்சு பேசியதாகும். அதனால் நேற்று ஒரு பரபரப்பு அரசியல் வட்டாவது பரபரப்பு, அதை எப்படி பரபரப்பில் இது இல்லைங்கன்னா அதற்கான நேரம் வரும்பொழுது நான் ரொம்ப விரிவாக பேசுகிறேன். இப்போ கட்சிக்குள்ள சில கருத்துக்கள், நம்முடைய தலைவர்கள் இருக்கும்பொழுது பேசிய சில கருத்துக்கள் வந்து மீடியாவில் வந்து அதை விவாதம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அகில இந்திய தலைவரில் இருக்கிறாங்க, கட்சிக்கு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இயக்கம் இது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை. அகில இந்திய பொதுச் செயலாளர், அகில இந்திய தலைவர் நிறைய பேர் இருக்காங்க. என்னுடைய எண்ண ஓட்டங்கள், எண்ண ஓட்டங்கள் வந்து சிலது என்னுடைய மனசில் இருக்குது. ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு க்ளீன் பாலிட்டிக்ஸ் அதற்கான நேரம் வந்துவிட்டது என்பது என்னுடைய ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை. அந்த க்ளீன் பாலிட்டிக்ஸினுடைய அச்சாரம் என்பது பணம் கொடுக்காமல் தேர்தலை சந்திப்பது தான் க்ளீன் பாலிட்டிக்ஸினுடைய அச்சாரம். பணம் கொடுத்து எந்த தேர்தலை யார் சந்தித்தாலும் கூட நாங்கள் உன்னதமான அரசியலை செய்கின்றோம் என்று சொன்னால் மக்கள் எள்ளி நகையாடுவார்கள். இப்போ தமிழக அரசியல் களத்தில் பணம் இல்லாமல் ஒரு தேர்தலை சந்திக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. அதில் ஒரு தரம் மட்டும் மாறியிருக்கு. ஆளுங்கட்சியாக இருந்தால் இவ்வளவு, எதிர்கட்சியாக இருந்தால் கொஞ்சம் குறைச்சி கொடுத்தா மக்கள் ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி அரசியல் வந்து மாறி இருக்கிறது. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஒரு தனி மனிதனாகவும் உடன்பாடு இல்லை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாகவும் உடன்பாடு இல்லை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராகவும் அதை போன்ற ஒரு தேர்தலை சந்திப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அதே நேரத்தில் அரசியல் மாற்றம்னு சொல்லும் பொழுது நாம் அரசியலை முன்னெடுக்கக்கூடிய யுக்திகள், தேர்தல் பிரச்சார நேரத்தில் எடுக்கக்கூடிய யுக்திகள், மக்களை சந்திக்கின்ற வேளையில் நம்முடைய யுக்திகள் எல்லாமே கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். அது வந்து மக்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்கணும். இந்த மாதிரி இந்த கட்சினால் ஒரு க்ளீன் பாலிட்டிக்ஸ் கொடுக்க முடியணும். அதனால் சில கருத்துக்களை எங்களுடைய தலைவர்கள்ட்ட நான் பகிர்ந்திருக்கேன். அதில் நான் ரொம்ப உறுதியாகவும் இருக்கேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, அதில் உறுதியாகவும் இருக்கேன். எந்த கட்சிக்கும் எதிராக நான் இல்லை. எல்லா கட்சிகளுமே அவர்களுடைய பயணத்தில் அவர்களுக்கு எது சரின்னு நினைக்கிறாங்களோ அரசியல் செய்கிறாங்க. அது அவரவர்கள் கட்சிக்கு விட்டது. அவங்க அரசியல் செய்கிற நிலைப்பாடு தப்புன்னு சொல்கிறதுக்கு எனக்கு எந்த உரிமை இல்லை. அவங்க இந்த மாதிரி அரசியல் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்கிற உரிமையும் எனக்கு கிடையாது. இந்த காலகட்டத்தில் 2 வருடம் மாநில தலைவராக பாரதிய ஜனதா கட்சியில் இந்த பொறுப்பை வகித்த பிறகு, தமிழக அரசியலை 2 வருடமாக உற்று நோக்கிய பிறகு, பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் தமிழகத்தில் பட்டி தொட்டி எல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். கார்லேருந்து நடந்து எல்லா பக்கமும் போயிருக்கேன். நான் உறுதியாக நம்புகின்றேன், அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு தமிழக மக்கள் காத்திருக்கின்றார்கள். நேர்மையான அரசியலுக்கு காத்திருக்கின்றார்கள். ஓட்டுக்கு பணம் கொடுக்காத ஒரு அரசியலை காத்திருக்கின்றார்கள். எல்லாவற்றையும் தாண்டி நேர்மையான முறையில் மக்கள்கிட்ட போய் நான் முறையிட்டு அதன் மூலமாக அவர்கள் வாக்குகளை பெறுவதற்கு நேரம் வந்துவிட்டது என்பது என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு. நான் ஏற்கனவே சொன்னது போல் இல்லை, இந்த கட்சி கூட்டணி, அந்த கட்சி கூட்டணி, அது பேசுகின்ற ஆள் நான் கிடையாது. நான் பேசுகின்ற அதிகாரமும் எனக்கு இந்த நேரத்தில் இல்லை. அதற்கான நேரம் வெகு சிறைவில் வரும், நான் கண்டிப்பாக பேசுகிறேன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய காரியகர்த்தனா நான் கண்டிப்பாக பேசுகிறேன். ஆனால் இதில் நான் ரொம்ப உறுதியாக தெளிவாக இருக்கேன். இப்படிப்பட்ட அரசியல் முன்னெடுப்பில் மட்டும்தான் என்னை இணைத்து கொள்ள வேண்டும் என்கின்றதில் எந்த விதமான மாற்றமும் எனக்கு இல்லை. அதில் மிக உறுதியாக இருக்கின்றேன். 2 வருஷம் அரசியலை பார்த்ததுக்கப்புறம் இந்த முடிவுக்கு நான் வந்திருக்கேன். நான் அரசியலுக்கு வந்த காலகட்டத்தில் அரவக்குறிச்சியில் நானும் போட்டி போட்டிருக்கேன். அரசியல் என்ன நடக்கும்னே தெரியாத நேரம் அது, தேர்தல் யுக்திகள் என்னன்னு தெரியாத ஒரு நேரம். ஆனால் இன்றைக்கி 2 வருஷம் முடித்த பிறகு என்னுடைய மனசை நான் உருநிலைப்படுத்தி கொண்டு வந்துட்டேன். அரசியல் என்பது நேர்மையாக, நாணயமாக, பணம் இல்லாத ஒரு அரசியலை முன்னெடுக்க வேண்டும். இல்லாட்டி தமிழகத்தில் மாற்றம் என்பது 1000 வருடங்கள் ஆனாலும் நடக்காது என்கின்ற எண்ண ஓட்டத்துக்கு நான் வந்துட்டேன். அதை என்னுடைய கட்சிக்குள்ளேயே நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். தலைவர்கள்ட்ட, தொண்டர்கள்ட்ட பேச ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் வருகின்ற காலத்தில் இன்னும் கொஞ்சம் ஆக்ரோஷமாக நான் பேசத்தான் போகிறேன்.
ஆனால் கூட்டணியை பற்றி அதற்கான நேரம் வரும்பொழுது எங்களுடைய தலைவர்கள் சொல்லுவாங்க. மறுபடியும் சொல்லுகின்றேன், எந்த கட்சிக்கும் நான் எதிரி கிடையாது, யாருக்கும் எதிரி கிடையாது, எந்த தலைவருக்கும் எதிரி கிடையாது. என்னுடைய மனசில் நான் ஒரு வேலையை விட்டுட்டு உங்களை போல் ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும்னு வந்து நான் சில தவறுகளை செய்வதற்கு நான் தயாராக இல்லை. அந்த அடிப்படையில் நான் சில வார்த்தைகளை அன்று பேசியிருந்தேன். நேரம் வரும்பொழுது இன்னும் நான் ரொம்ப விவரமாக தீர்க்கமாக நான் பேசுகிறேன். அதுக்காக நேரம் வரும்பொழுது சொல்கிறோங்கன்னா, ஏற்கனவே சொன்னது போல் அந்த கூட்டணியை பற்றி அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதற்கு எனக்கு உரிமை இல்லை. அதுக்கு ஒரு பார்லிமெண்ட்ரி போர்டு தரல அப்படிங்கிறது தேர்தலுக்கு சண்டையிட்டு பெறலக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இருந்துட்டு இருக்கு. அண்ணா அண்ணா, ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னாங்கன்னா, காஸ்ட் ஆஃப் டூயிங் அன் எலெக்ஷன் தான் தமிழகத்தில் ஒரு தேர்தலை நடத்துகின்ற காசு எல்லாம்னா, நான் வந்து போலீஸில் கிட்டத்தட்ட 9 வருஷத்தில் சம்பாதிச்ச எல்லா பணமுமே அரவக்குறிச்சி எலெக்ஷனில் போயிடுச்சு. அதெல்லாம் நான் அப்படியே குருவியாக சேர்த்துற மாதிரி சிறுக 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 சேர்த்து வச்சுருந்தேன். டீசல் போடணும், பெட்ரோல் போடணும், அப்படி போடணும், இப்படி போடணும். எலெக்ஷன் முடித்த பிறகு சத்தியமாக நான் கடனாளியாக தான் இருக்கேன். இந்த நேரத்தில் மறுபடியும் ஒரு பாராளுமன்ற தேர்தலை சந்தித்து, இப்போ தமிழக அரசியல் களத்தில் ஒரு பாராளுமன்ற தேர்தல்னா 80 கோடி ரூபாயிலிருந்து 120 கோடி ரூபாய் வரை அதுக்கு பணம் செலவு பண்ணோம் அப்படிங்கிறது ஜென்ரல் கணக்கு. ஓட்டுக்கு நீங்கள் 200 ரூபா கொடுத்தா கூட 12 லட்சம் பேர்த்துக்கு 200 ரூபா கொடுத்தீங்கன்னா 25 கோடி ரூபாய். அது ஓட்டுக்கு 500 ரூபா கொடுத்தீங்கன்னா 12 லட்சம் பேர்னா 60 கோடி ரூபாய். நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன், எல்லா கட்சியும் கொடுக்குதுன்னு நான் சொல்லிங்கன்னா, இதை செஞ்சிட்டுலாம் வந்து நீங்கள் க்ளீன் பாலிட்டிக்ஸ்னு பேச முடியாதுங்கண்ணா. ஒரு மைக்கு முன்னாடி நின்று மேடையில் மைக் எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் க்ளீன் பாலிட்டிக்ஸ் கொடுக்குறோம், மாற்று அரசியலை கொடுக்க போகிறோன்னு பேசுகின்ற உரிமையும் தகுதியும் இழந்துடும். ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு வரக்கூடிய நிதியில் நீங்கள் கை வைப்பீங்களா? சம்பாதிச்ச செலவு பண்ண பணத்தை மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு வர எம்பி லேட்லேருந்து அப்போ கமிஷன் எடுத்து தான் அந்த பணத்தை சம்பாதிக்க போகிறோமா? அதனால் இது என்னுடைய தீர்க்கமான கருத்துங்க. 2 வருஷம் பார்த்துட்டேன், எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அதற்கு தமிழக மக்கள் தயாராக இருக்காங்கிறது என்னுடைய உள் மனசு தயாராக இருக்கா. நாம் போய் இதை சொன்னோம், இந்த ஆப்ஷனை கொடுக்குறோம், இப்படித்தான் அரசியல் செய்ய வேண்டும்னு நம்ம சொல்கிறோம், அந்த மாதிரி கேண்டிடேட் மட்டும்தான் நிறுத்துகிறோம், எங்கள் சார்பாக நிற்கக்கூடிய கேண்டிடேட்டு ஓட்டுக்கு 1 ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கும்பொழுது அதற்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் கேட்குறதையும் நான் வந்து இல்லை அப்படின்னு நான் அப்படியே உதாசீனப்படுத்த விரும்பலை. நீங்களும் அந்தளவுக்கு அரசியலை பாழ்த்திருக்கீங்க, என்னை விட உங்களுக்கு அனுபவம் அதிகம். நான் 2 வருஷம் அரசியல் இருந்திருக்கேன், நீங்கள் 20 வருஷமாக வேறு வேறு மீடியா சேனல் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கலாம், பார்த்துருக்கலாம். இது என்னுடைய ஒரு முழுமையான ஒரு தனிப்பட்ட கருத்துங்கன்னா, நான் அரசியலில் இதற்கு மேலே இருக்க வேண்டும், இப்படி நான் ஒரு அரசியல்வாதியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த பாதையில் மட்டும்தான் பயணிக்க வேண்டும் என்கின்ற முடிவை நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்படித்தான் அரசியல் போகணும்னு நானும் என்னை மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை. அப்படி மாற்றித்தான் ஒரு அரசியலில் இருக்கணும் அப்படின்னா, அப்படிப்பட்ட அரசியல் எனக்கு தேவையில்லை என்கின்ற முடிவுக்கு நான் வந்துட்டேங்கன்னா, மக்கள்கிட்ட போய் சிறுக சிறுக ஒரு ஓட்டாக சேர்ந்தாலும் கூட சிறுதுள்ளி பெருவெள்ளம் என்பது போல் அது பெரிய ஒரு வெள்ளமாக மாறும் என்கின்ற நம்பிக்கை. நான் ஏற்கனவே சொன்னது போல் நான் ஒரு சிறிய மனிதன், எல்லா எந்த கட்சியை பற்றி குறை சொல்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. எதுக்கு நான் அந்த கட்சி பணம் கொடுத்தாங்க, இந்த கட்சி பணம் கொடுத்தாங்க நான் சொல்ல விரும்புகிறேன். அந்தந்த கட்சி அவர்கள் யுக்தியின்படி அவங்க நடத்துகிறாங்க, அந்த கட்சி ஜெயிக்குது, எம்எல்ஏக்களாக இருக்கிறாங்க, முதலமைச்சர்களாக வர்றாங்க, அது அவங்களுடைய டெக்னிக் வேலை செய்யுது. அதை பற்றி குறை கூறுவதற்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை. நான் ஒரு சாதாரண மனிதராக நான் அரசியலுக்கு ஏன் வந்தேன் அப்படிங்கிறத மறுபடியும் எனக்கு நானே நினைவுபடுத்திக்கிறேன். நானும் இதுக்குள்ளே குதிச்சு இப்படி மாறினா தான் தமிழகத்தில் அரசியல் பண்ணும் அப்படின்னா அரசியல் வர வேண்டிய அவசியம் இல்லைன்னா வேறு வேலையை பார்த்துருக்கலாம். அதனால் இந்த எலெக்ஷன் வரக்கு என்ன 1 வருஷம் இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அதே நேரத்தில் ஒரு இயக்கத்தில் இருக்கும், அந்த இயக்கம் ஒரு கட்டுக்கோப்பான இயக்கம், ஐடியாலஜிக்கல் பேஸ்ட் பார்ட்டி, ஸ்ட்ராங்கான பார்ட்டி, ஆல் இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய நிறைய தலைவர்கள் இங்கே இருக்கிறாங்க. எல்லாத்தையும் நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நான் சொல்கிறேன், தமிழகத்தில் காஸ்ட் ஆஃப் டூயிங் பாலிட்டிக்ஸ் இஸ் பிகம் வெரி ஹை. இந்த ஹையஸ்ட் பாலிட்டிக்ஸ் இவ்வளோ காஸ்ட்டில் பண்ண முடியாது, நடத்த முடியாது, எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியாது. திரும்ப அதே தப்பை இன்னொரு கட்சி செய்கிறதையும் நாம் செஞ்சோம் அப்படின்னா பிஜேபி பார்ட்டி வித் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற அந்தஸ்தை நம்ம இழந்துருவோம் அப்படின்னு. அதனால் தொடர்ச்சியாக இது நிறையா பேசுகிறோம். இப்போ தான் நீங்கள் சொன்ன மாதிரி நேற்றுலேருந்து ஒரு விவாத பொருளாக இருக்குது. அண்ணாமலை பேசுனது ஒரு 50 பேர் தரீங்கிறாங்க, 50 பேர் தப்புங்கிறாங்க, இந்த அண்ணாமலை இந்த நேரத்தில் பேசியிருக்கூடாதுங்கிறாங்க, இல்லை அண்ணாமலை பேசுனது சரிங்கிறாங்க. எப்படியா இருந்தாலும் கூட ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட்டாக அது மாறிடும், அது எப்படி வெளியே வரும்னு பார்ப்போம். மறுபடியும் நான் இந்த நேரத்தில் உறுதியாக சொல்கிறேன், இது யார் மேலேயும் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அவங்கவுங்க கட்சி அவங்கவுங்க ரீதியில் நடத்துகிறாங்க. நான் என்னை தனி மனிதனாக வைத்து நான் சொல்கிறேன், அரசியல் மாற வேண்டும், நேர்மையான அரசியல் இங்கே வர வேண்டும், அதற்கு 2024 தேர்தல் அச்சாரமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய நம்பிக்கை. காலம் வரும், நேரம் வரும்னா பேசுவோம், நேரம் இருக்குது, நிறைய காலம் இருக்குது, வரும்பொழுது பேசுவோம். நான் ஒரு மாநில தலைவராகவும் இருக்கேன், அதனால் ஒரு காலகட்டத்தில் என் தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்கிறக்கு உரிமை கிடையாது. மாநில தலைவராக இருக்கும்பொழுது பொதுவாக சில விஷயங்கள் சொல்லணும்.
தலைவராக என்னால் என்ன செய்ய முடியும், என்னால் என்ன செய்ய முடியாது அப்படிங்கிற மனப்பக்குவத்துக்கு நான் வந்துட்டேன். என்னால் இது செய்ய முடியும், என்னால் இது செய்ய முடியாதுன்னு வருகின்ற காலத்தில் பேசி அந்த நேரம் வரும்பொழுது என்னுடைய தனிப்பட்ட கருத்தையும் நான் மக்கள் மன்றத்தில் வைக்கிறேன், கட்சியினுடைய கருத்தையும் மக்கள் மன்றத்தில் வைக்கிறேன். ஓகே சார், நன்றி அண்ணா.